ஹாய், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப கருப்பா தெரிஞ்சிட்டியப்பா, பாருமா அப்புறம் நான் கருப்பா காமிச்சேன்னு குற்றம் வேண்டாம். ஆமாங்க, இவங்க வெளியில வச்சுக்கிறாங்க, என்னைய மட்டும் நல்லா கருப்பா காமி, கருப்பு பத்தி பேசாதீங்க. சாதி சாதி என்ன இல்ல, லைட் போடலையோ அதனால கருப்பா தெரியுது சந்தா. இல்ல, நான் உள்ள இருக்கேன், அதாவது இருட்டு ரூம்புக்குள்ள இருக்கேன். இப்ப இங்க உட்காந்துருக்கோம், அந்த ரூம் பாத்தீங்களா கொஞ்சம் இருட்டா தெரியுது. அந்த மாதிரி அவங்க வெளியில இருக்கிறனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. நான் ஜன்னல் ஓரத்துல இருக்கறனால கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. நாங்க கலர் கொடுக்கறது இல்லைங்க, ஃபில்டர் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நேர்ல வர்றவங்க ரொம்ப தட்டு தடுமாறிதே கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் டக்குன்னு சரி ஒரிஜினல் கலரே காமிச்சாக்கு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்காது, நம்மளும் நாங்க தான் தண்டரம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அவர் சொல்ல நாங்க போன அப்படி கூட வச்சுக்கோங்க, நிறைய பூத்துருந்துச்சு. சேச்சி ஓயாம பூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சாந்தா இதை பறிச்சு கட்டி தலையில வச்சுக்க தலையில வச்சுக்கன்னு சொல்லி. இங்க வந்து மல்லிகைப்பூவா இருக்கட்டும், கனகாம்பரமா இருக்கட்டும், ரோசா இருக்கட்டும், யாரும் பறிச்சு தலையில கட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்க. நல்லா பூத்து குலுங்கி வாசல் முன்னாடி விழுந்து கிடக்குமே தவிர, நம்ம ஊர்லதான் செம்பருத்தியை பார்த்தாலும் டபக்கன் பிடிங்கி தலையில வச்சிருவோமே. நம்ம அந்த பழக்க தோசம் தான் எனக்கு. இந்த ஊர்ல வந்து செம்பருத்தியை பறிச்சு வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனேன் வந்த புதுசுல. ஒருத்தவங்க கூப்பிட்டு இப்படி வைக்க அந்த செம்பருத்தி, இங்க செம்பருத்தி வச்சா வட்டும்பாங்க. வட்டுனா பைத்தியம், பைத்தியம் முடிச்சா தான் செம்பருத்தி தலையில வச்சேன்னு சொல்லுவாங்க. அதனால வைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நான் வைக்கல. இங்க பாருங்க, பூ கட்டுறதுக்கு நூல் இல்லாம இந்த நூல்ல கட்டினா நிக்குமா? அந்துகிட்டு வந்துடாதா? அதுக்கிட்டு வராது. தையல் மிஸ், அதுவும் நூலு தானங்க. நானும் பெண்தானே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் நூலு தானே. என்ன மத்த நூலுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், இதுக்கு திக்னஸ் கம்மியா இருக்கும். வேகம் காம்பு அத்துக்கிட்டு வந்துரும்னு சொல்லுவாங்க. மெதுவா பார்த்து பக்குவமா கட்டினா எதுவுமே அக்காது. வாழ்க்கையிலுக்கு வாழ்க்கையும் சரி, பக்குவமா போனோம்னா ஒண்ணும் ஆகாது. பக்குவமா போனா? ஆமா, உங்களை மாதிரி அடிக்கடி இப்படி காமிச்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லா என்ன கருப்பாவே காமிச்சு அனுப்பிக்கீங்க. அது பரவாயில்ல, என்னங்க ஹாலு தாங்க கருப்பு, மனசு சும்மா வெள்ளையா இருக்கும். என்னங்க மல்லிகைப்பூ மாதிரி கேமரா வெளியில போயிருச்சு. விருந்துகாரங்க போன அடுத்த நாள் போலான்னு கிளம்பினே. அப்ப சொன்னாரு, இருந்ததா இருந்துட்டோம், இன்னைக்கு இந்த நாள் அதுமா போக வேண்டாம், அடுத்த நாள் கிளம்புவோம்னாரு. அடுத்த நாள் காலையிலே ஆள் எந்திரிக்கல, பல்லு வலியில எந்திரிக்க. பல்லு வலி இல்லங்க, என்னத்தை குடிச்சாலும் பயங்கர பல்லு கூச்சம். அதான் போய் காமிச்சிட்டு வந்து தெரியுமா, லவ் பண்ண காலத்துல எல்லாம் எனக்கு தலைவலினா கூட தாங்க மாட்டாங்க. இப்ப பல்லு வலின்னு சொல்லியே ஆளு கிளம்பிட்டு வியாபாரத்துக்கு நின்றுகிட்டு இருக்கு, பரிசு எடுத்துட்டு. சரி வாங்க, நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அந்த பல்ல அடைச்சிட்டாங்க. அந்த பல்ல அடைச்சிட்டு மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது அடைச்சாலும் நிக்கிதா என்னன்னு தெரியல, யூகனலா பண்ணணும் சொல்லிருக்காங்க. பண்ணிட்டாங்கன்னா சரியா வந்துரும் அப்படின்னாங்க. இல்லடா பறிச்சு தூ, நான் தானே பறிக்க வேண்டாம், சும்மா பறிச்சா அசிங்கமா போயிரும், பல்லுதானே அழகு. என்னடி? ஆமா, பறிச்சு நான் பல்லு ஓட்டப்பள்ள போய் விடி திரியவன்னு பாத்துட்டு போல இருக்கு. அதனால பறிக்க வேண்டாம், யூகனல் செய்யலாம்னு சொல்லியாச்சு. அதனால நேத்து போலங்க, நேத்து மருந்து வச்சு அடைச்சதுக்கு இன்னைக்கு லீவுங்க. அப்படி கிடையாது, அந்த பல்லு ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்குது. அவட்ட சொன்னா அப்படி ஒரு நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அப்படி நாளைக்கு வர சொல்லியிருக்காங்களா? அதனால நீ நாளைக்கு போய் அடைச்சிட்டு அதுக்கு எத்தனை நாள் லீவ் ஆக போதோ தெரியல. சரி, ஆனதா ஆட்டிய மயங்களை வச்சு காமெடியாவது எடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களையாவது சிரிக்க பண்ணைக்கு ஷார்ட்ஸ் எடுக்க நேரம் கிடைக்கல நேத்து. ஏன்னா அதான் போயிட்டு வர 4:30 ஆயிடுச்சு. 4:30 வந்த உடனே தக்கு புக்குன்னு கிளம்பி 5 மணிக்கு யோகாக்கு போயிட்டாங்க. அது மெயின், யோகாக்கு போயிட்டு நேற்று சீட்டு வாங்கத்தையும் யோகா மேட் வாங்கத்தையும் பயங்கர பிஸியா இருந்தாங்க. வாங்கிக்கிட்டு போயிட்டு பார்த்தாக்க 5:30 போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தா தெரியுமா? 8:45 வர்றாங்க. கூட்டிய கொண்டே விட்டது வகதே, கூட்டிக்கிட்டு வந்தது வகதே. அப்புறம் இவ்வளவு சலுப்பா பேசுறாங்க. ஆனா இங்க ஒத்தையில இருந்து பார்க்க கஷ்டமா இருந்துச்சாங்க. இருந்தாங்க இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி சொல்றாங்களே, நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆண்கள் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே குளிச்சு கிழிச்சிட்டு சட்டையை பண்ணிக்கிட்டு டவுனுக்கு போயிட்டு 9:30 வர்றாங்க. அது வரைக்கும் நம்ம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குறுன்னு அந்த டிவி பாக்குறவங்க டிவியை பார்ப்பாங்க, இல்லாதவங்க மொபைல் பார்ப்பாங்க, தைக்கிறவங்க தப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், மொபைலையும் பார்க்க மாட்டேன், ஒன்னையும் பார்க்க மாட்டேன், சேலத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன்.
எந்த சவத்தை? எங்க வீட்டு சவத்ததே அல்ல வினன்சா. ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. என்ன ஓகே ஓகேன்ட்டீங்க? ஓகே ஓகேன்னு சொல்லலப்பா. சரி ஓகே, அடிக்கடி இப்படி வந்து காமிச்சுக்கணும் இல்லத்தா? சரிங்க, சரி பார்த்து ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் பசங்களை வச்சு ஒரு காமெடி முடி எடுத்து நாளைக்கு ஓகேவா? இந்த டைத்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்ப்பீங்க பாத்தீங்களா வீடியோ, அதனால அதுக்காக தான் இந்த பேச்சு. ஓகேவா? ஓகே பாருங்க, இல்லைன்னா வீடியோ போட மாட்டீங்களா? போட்டுருவோம். பாய். ஓகே பாய்ங்க.